கடன் தொல்லையால் திமுக பிரமுகர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் எடப்பாடியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த 11வது வார்டு திமுக துணைச் செயலாளர் ஜெயக்குமார் என்பவர் வெள்ளாண்டி வலசு பகுதியில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் தனது வீட்டு அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடன் தொல்லையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது குடும்பத்தார் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திமுக பிரமுகரின் தற்கொலைக்கு கடன் தொல்லைதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை அருகே வாழ்மங்கலத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றி சாலை அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழ்மங்கலம் கள்ளிக்காட்டு போலகம் வள்ளுவர் நகர் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இந்த கிராமத்துக்கு செல்வதற்கு கடந்த 50 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லை என கூறப்படுகிறது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட நிலையில் தனிநபர் சாலையின் குறுக்கே உள்ள இடங்களை ஆக்கிரமித்து சாலை அமைப்பதற்கு இடையூறு செய்வதால் சாலை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.